கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. அகில ஜகத் சுவாமியான நாராயணனும் அகில ஜகன் மாதாவான லக்ஷ்மி தேவியும் அள்ளி அருளிய அனுகிரகத்தினால் அவர்களுடைய மகிமையை அன்னை லக்ஷ்மி தேவியின் திருநாமங்கள் மூலம் அனுபவிச்சிருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் 37வது திருநாமத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம். லோக சோக விநாசினி அப்படிங்கிற திருநாமம் இது. அன்னை லக்ஷ்மி தேவி நம்மளுக்கெல்லாம் எப்படி வழிகாட்டியாக இருக்கிறாள் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். அசோகா அப்படிங்கிற திருநாமமுடைய லக்ஷ்மி தேவி நம்மளுக்கெல்லாம் ஒரு நாடகமாக அமைத்து கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்தாள் அப்படின்னு பார்த்தோம். அமிர்தா அப்படின்னு திருநாமம் பெற்ற லக்ஷ்மி தேவி தேவர்களுக்கு எப்படி வழிகாட்டியா இருந்தா அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல தீப்தா அப்படிங்கிற திருநாமத்தினால லக்ஷ்மி தேவி எப்படி பாபிஷ்டர்களெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள், அதனால் பாபத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்தா அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். இப்படி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய துயரத்தை போக்குகிறாள், தேவர்களுடைய துயரத்தை போக்குகிறாள். இது மட்டும் இல்லை, உலகத்தில் முக்கியமாக எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய சாஸ்திரத்தின் துயரத்தையும் போக்குகிறாள் அப்படிங்கிறத இன்றைய திருநாமத்தில் பார்க்கலாம். பொதுவா ஒருத்தன் முன்னேறணும், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் தற்காலிகமானது, ரொம்ப குறுகிய காலத்திலேயே அதுக்கு மகிமையெல்லாம் போயிடும், அனுபவம் எல்லாம் போயிடும், திடீர்னு சுகங்கள் துக்கங்களாக மாறிவிடும் இந்த சம்சாரத்தில் அப்படின்லாம் புரிஞ்சின்றிருக்கிறவன் இதிலேந்து மீண்டு நல்ல கதியை அடைஞ்சி உண்மையான சுகத்தை சந்தோஷத்தை ஆனந்தத்தை நல்ல கதியை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அப்படி ஆசைப்படுறவனுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா எம்பெருமானையும் பிராட்டியையும் நாடுவதே வழி அப்படின்னு தெரியறது. எம்பெருமானும் பிராட்டியும் திருவுள்ளம் உகந்தார்களானால் இவனுக்கு நல்ல கதி ஏற்படுறது சத்தியம். ஒரு கால் அவர்கள் திருவுள்ளம் சீற்றமடைந்தால் இவனுக்கு நல்ல கதி கிடைக்கிறது கஷ்டம். என்ன பண்ணினா எம்பெருமான் பிரீத்தி அடைவான் அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் காண்பிச்சு கொடுத்த வழிபடி நடந்தா எம்பெருமான் பிரீத்தி அடைவான். எம்பெருமான் காண்பிச்சு கொடுத்த வழி அவன் கற்பித்த பாடம் எதுன்னு பார்த்தா வேதம், ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் போன்ற சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்றதோ அதன்படி வழி நடந்தால் எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும், அவன் பிரீத்தி அடைவான். அவன் பிரீத்தி அடைஞ்சா நாம் மோட்சம் போறது உறுதி. இப்பேற்பட்ட வழிகாட்டிய இருக்கக்கூடிய சாஸ்திரங்களுக்கு லோகா அப்படின்னு ஒரு பேர் உண்டு சம்ஸ்கிருதத்தில். லோக்கியதே அனேன இதி லோகா அப்படின்னா எதால ஒன்னு பார்க்க முடியுமோ அதுக்கு லோகா அப்படின்னு பேரு, லோகம்னு பேரு. லோகனம் பண்றது அப்படின்னா பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் லுக் அப்படின்னு சொல்கிறோமே அது இந்த லோகனம்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அருகில இருக்கா மாதிரி தெரியறது. லுக் அப்படிங்கிறது தான் லோகனம்.
எதை வச்சு பார்க்கிறோமோ அதுக்கு லோகஹா அப்படின்னு பேர். அதனால் சாஸ்திரங்களுக்கு லோகஹா அப்படிங்கிற திருநாமம் உண்டு. இந்த சாஸ்திரங்களுக்கு அதாவது லோகங்களுக்கு உரியதான தேவதைக்கு ஒரு சமயத்தில் பெரிய துயரம் வந்துடுத்தோம். ஏன்னா சாஸ்திரத்தை நம்புறவா இந்த கலியுகத்தில் ரொம்ப குறைச்சல். சாஸ்திரத்தை அனுசரித்து நடக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னா வாஸ்தவமாக பார்த்தா நிர்ஜலமாக இருக்கணும். ஒரு பொட்டு தண்ணீர் கூட சாப்பிடாம அந்த முழு நாள் உபவாசம் இருக்கணும். ஆனால் இருக்க முடியறதில்லை. சரி, போனா போகிறது. ஒரு கால் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலோ, இல்லை வயசாயெடுத்து அப்படின்னாலோ, இல்லை சின்ன குழந்தைகளாக இருந்தாலோ போனா போகிறதுன்னு கொஞ்சம் தண்ணீரோ பாலோ கஞ்சியோ பழங்களோ அல்லது பலகாரமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் வழிவகுத்து கொடுக்கறது. ஆனால் ஒருத்தனுக்கு உடல்நிலை ஒழுங்கான நிலைமையில் இருந்தால், வயசு இருந்தால், அவன் கட்டாயம் ஏகாதசி உபவாசத்தை நிர்ஜலமாக இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் உலகத்தில் ஏகாதசி அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் உடல்நிலை எவ்வளவு தூரம் சரியில்லாமல் இருக்க முடியுமோ அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவன் என்ன சாப்பிடுவானோ அதை சாப்பிட்றது வழக்கமாக வந்திருக்கு. அதாவது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னா ஏதோ பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் போனா போகிறது, ரொம்ப சரியில்லைன்னா போனா போகிறது பலகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் உலகத்தில் பார்த்தா ஏகாதசி அன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி தான் நினச்சிண்டு பலவித பலகாரங்களை ஒரு கால் அரிசியை பின்னப்படுத்தி சொஜ்ஜியாக்கி அதுக்கு சுற்றி எல்லா விதமான தொட்டுக்கைகளையும் வச்சுண்டு சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது உலகத்தில் பெரும்பாலும். இதெல்லாம் பார்த்து இந்த சாஸ்திரங்களுக்கு லோகங்களுக்கு உரிய தேவதைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். இப்படி ஒரு விதி நம் மூலமாக உலகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்க யாரும் இந்த விதியை ஏற்கிறதுக்கே தயாராக இல்லையே. ரொம்ப குறைச்சல் பேர் தான் இதை மதிக்கிறா, இதன்படி நடக்கணும்னு நினைக்கிறா. ஒரு கால் இப்படி நடந்தாலும் நடக்கணும்னு நினைச்சாலும் அவளுக்கு எவ்வளவு விக்னங்கள் வருது அப்படின்னு தெரியறது. இப்படி நினைச்சுட்டே இருக்கும் பொழுது பூலோகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதாம். இந்த லோகங்களுக்கு சாஸ்திரங்களுக்கு உரியதான தேவதை அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கார். என்ன நடந்ததுன்னு பார்த்தா, ரொம்ப முன்னாடி இருந்த காலத்தில் பெரிய ஆண்டவன் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். பெரிய ஆண்டவன்கிற மகான் ரொம்ப அனுஷ்டானசீலர், சாஸ்திரப்படி எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறவர். ஒரு ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப வயது முதிர்ந்த காலத்தில் எலும்பும் தோலும் அவர் இருக்கக்கூடிய நிலைமையில் நிர்ஜலமாக உபவாசம் அனுஷ்டிச்சுருக்கார். சாயங்காலம் ஆயிடுத்து, ரொம்ப திருமேனி சிரமமாயிடுத்து, அவரால் முடியவே இல்லை. படுத்துனுட்டார், இடத்துலேருந்து நகரக்கூட முடியலை. சுற்றி இருக்கிற சிஷ்யாள்லாம் கதர்றா. சுவாமி, ஏகாதசி விரதம் நிர்ஜலமாக இருக்கணுங்கிறது முடியறவாளுக்கு தானே, வயது முதிர்ந்தவர்களுக்கு உடம்பு சரியில்லாத வாளுக்கு கொஞ்சம் தளர்த்திக்கலாம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றதே, ஏதாவது கொஞ்சம் தண்ணீராவது மோராவது ஸ்வீகரிக்க கூடாதா அப்படின்னு கதர்றா சிஷ்யர்கள்லாம். சுவாமி சொன்னார், சாஸ்திர அனுஷ்டானம் முக்கியம், அதை மீறி நடக்கிறது உச்சிதம் இல்லை. என்ன ஆயிட போறது? ஒரு கால் இந்த சரீரம் அது நஷ்டமான ஆயிட்டு போட்டோம். ஒரு தர்மத்தை அனுஷ்டிச்சு அதனால் இப்படி ஒரு கதி ஏற்பட்டதுன்னா அதனால் ஒன்றும் குறையில்லை அப்படின்னு மறுத்துட்டார். சிஷ்யர்களுக்கு தாங்கலை. நாழியாக நாழியாக ஆண்டவனுடைய திருமேனி ரொம்பவும் சிதிலமாக ஆயின்றிருக்கு. அவளால் பொறுக்க முடியலை. திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கா, கொஞ்சம் மோராவது ஸ்வீகரிக்கலாமே அப்படின்னு பிரார்த்திச்சுட்டே இருக்கா.
கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவனுடைய திருமேனி சிரமம் எவ்வளவு அதிகரிச்சுடுத்துனா இவரால மறுக்க கூட முடியல, மறுத்து ஒரு வார்த்தை சொல்ல முடியல. அதனால மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்னு நினைச்சுண்டு அங்க சிஷ்யாள்லாம் தயிரை எடுத்துட்டு வந்து ஆண்டவன் எதிரியே அதை ஒரு மண் பானையில வச்சு சிலுப்ப ஆரம்பிச்சாளாம். குழப்பறா மோர இப்படி வா குழப்பின்ண்டே இருக்கிறத இந்த லோகங்களுக்கு உரியதான தேவதை பார்த்துட்டு இருக்கு. அடாடா, கஷ்டப்பட்டு ஒருத்தர் அனுஷ்டிக்கிறார் விரதத்தை, அவரால கூட முழுசா அனுஷ்டிக்க முடியலையே. நாம் இருந்து என்ன பிரயோஜனம், சாஸ்திரம் இருந்து என்ன பிரயோஜனம், அதுக்கு உரியதா ஒரு தேவதைன்னு நம்மளை வச்சு என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் கூட ஒழுங்கா அனுஷ்டிக்க முடியலங்கும் பொழுது எதுக்காக நம்மளை வச்சிருக்கார் எம்பெருமானும் பிராட்டியும் அப்படின்னு ரொம்ப வருத்தம் தாங்கலையாம். அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு, இந்த மோர கடைய கடைய ஆண்டவன் இப்படி கண்ணை முழிச்சு பார்க்கிறார். மெதுவா எழுந்து உட்கார்ந்துட்டாராம். சொல்றார், இந்த மோர் கடையற சத்தத்தை கேட்ட உடனே அன்னைக்கு திருப்பார் கடலை கடைஞ்ச அந்த காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. திருப்பார்கடல்லேந்து வெளியில வந்த லக்ஷ்மி தேவி போல இந்த மோர்லேந்து ஒரு லக்ஷ்மி தேவி வெளியில வந்து என்னை வருடி கொடுத்து ஒரு தாய் மாதிரி என்னை கவனிச்சுண்டு புத்துணர்ச்சி ஊட்டினாள் அப்படின்னு எழுந்திருந்து பேசிட்டு புத்துணர்வோட நின்றுட்டாராம் ஆண்டவன் சுவாமி. கொஞ்ச நாள் முன்னாடி அவரால பேசக்கூட முடியாம கடந்தவர் இந்த தயிர் கடைஞ்ச அந்த சத்தத்தை கேட்டு லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தினால எழுந்து உட்கார்ந்தார். லோகங்களுக்கு உரியதான தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கல. அம்மா லக்ஷ்மி தேவி, உம்முடைய அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் எனக்கு சோகமே கிடையாது. என்னுடைய சோகத்தை என்னுடைய துயரத்தை நீர் நாசமடைய செய்தீர், அதனால நீர் லோக சோக விநாசினி அப்படின்னு கொண்டாடி அந்த தேவதை பாடினாராம். அந்த சமயத்துல இப்படி லோகங்களாகிற சாஸ்திரங்களின் சோகத்தை நாசம் செய்த லக்ஷ்மி தேவிக்கு லோக சோக விநாசினிங்கிற திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சாதிச்ச நிதுக்தி ஸ்லோகமானது லோகோஹி சாஸ்திரம் ததுதீரிதானாம் விலங்கநாத்தஸ்ய து சோகயேவ தர்மேத சம்ஸ்தாப்ய ச லோக சோக விநாசினியம் பதிபிருத்தியவர்கான். லோக சோக விநாசினி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் லோகங்களாகிற சாஸ்திரங்களை ஒழுங்காக அனுஷ்டிச்சு அதனால பகவத் பிரீத்திக்கு நம் பாத்திரமாகி நல்ல வழியை அடைந்து அவரையே போய் அடைவோம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். லோகசோக விநாசின்யை நமஹா.